அஸ்வின் நல்லா போடுவாரு, எல்லாமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி. அதனால அப்படி மாத்திருந்தா இன்னும் கொஞ்சம் டீம் இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் குறை சொல்லுவோம், ஏன்னா அவங்க பேட்டிங் சரியில்லை, ஃபீல்டிங் சரியில்லை. ஆனால் ஆஸ்திரேலியா வந்து எல்லாத்தையும் மைண்டோட தான் ஆடுறாங்க, பேட்டிங் ஃபீல்டிங் இல்லாமல் பேட்டாக பண்ணாங்க. மாதிரியாகவே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிக்ஸ் எடுத்தோடனே மனசே இல்லை, தோத்துட்டோம் அந்த மாதிரி ஆயிடுறோடனே. அப்புறம் மூணு விக்கெட் எடுத்தோடனே இருந்தது, அப்புறம் மூணே விக்கெட்ல இருந்து மேட்ச் முடிச்சு போயிட்டாங்க. அடுத்த மாதிரி ஜெயிச்சுனாங்க நம்பிக்கை இருக்கு, ஏன்னா தோனி இருந்ததா இன்னும் நடந்திருக்காரு. வேற மாதிரி கூலாக முடியாது. இந்தியான்னு மட்டும் குறை சொல்லக்கூடாது, ஆனால் ஆஸ்திரேலியாவுமே அந்த ஃபைனலுக்காண்டி ரொம்ப எஃபர்ட் போட்டுருக்காங்க. ஃபுல் எஃபர்ட்டுமே ஆஸ்திரேலியா போட்டது தான். அந்த மாதிரி இந்தியாவும் போட்டதுனால எப்படினாலும் ஜெயிச்சிருக்கலாம். ஆஸ்திரேலியா வந்து ஒவ்வொரு ரன்னையும் அவங்க எப்படின்னா இன்ஜுரி வந்தாலும் பரவாயில்லன்னு ஒவ்வொரு ரன்னையும் சேவ் பண்ணாங்க. ஆனால் இந்தியாவில் லாஸ்ட் அந்த லாஸ்ட் ஒரு பால் ஃபோர் போகிற பாலாக போய் தட்டு இருக்காங்க. இந்தியாவோட தோல்வியை நான் வந்து ரொம்ப எதிர்பாராத தோல்வி. இந்தியா கேப்டன்ஷிப் ரொம்ப மோசமாகவே இருந்துச்சு. தோனி இருந்தால் இந்த டீம் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகாமல் கூலாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டாஸ் தோத்தது காரணம் சார், தோத்ததுக்கு காரணம்னா ஃபீல்டிங் தான் சார், ரொம்ப மோசமாக இருந்துச்சு. லெவன்ஸில் வந்து அஸ்வின் ஆட் பண்ணல, ஆனால் அஸ்வின் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பவுலரு, நல்லா டேன்கிங்லாம் பண்ணுவார் ஸ்பின்னரில். ஆஸ்திரேலியா அளவுக்குனா எப்படின்னா அவங்க 270 போடுறாங்க, 230 240க்குள்ளே மடக்கினது அவங்க அவரோட ஃபீல்டிங் தான் அப்படி காரணமான இருந்துச்சு. அதே மாதிரி ஹாட்ரிக் பண்ணியிருந்தால் இது கொஞ்சம் நல்லா இருந்தோம். அவர் பவுலிங் பார்த்துக்குவார், பேட்டிங் பார்த்துக்குவார், அவர் இல்லாமல் போனது ஒரு முக்கியமான காரணமாக. பேட்ஸ்மேன் மாதிரி ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் யாருமே கிடையாது, ஏன்னா இந்தியா பேட்ஸ்மேன் ஃபுல்லாக ஹை கிளாஸ் பிளேயர் மாதிரி எல்லாருமே லெஜண்ட் சொல்ல போனாலும். ஆனால் இந்த மேட்ச்சில் எப்படின்னா லபுசேனும் ஹெட்டும் ஆடின விதமே வேற சார். 2020 வந்து வேர்ல்டு கப் வருது, அப்போ பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். கப்பு முக்கியம்பிக்கல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டாஸ் தோத்தது காரணம் சார், டாஸ் இந்தியா ஜெயிச்சிருந்தானு வச்சுக்கோங்க, டாஸ் ஜெயிச்சா பவுலிங் எடுத்துக்கணும். ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்து அந்த பிச்சோட கண்டிஷனை புரிஞ்சு டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்திருக்காங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸில் வந்து இந்தியா பேட்டிங் விளாடும்போது பேட்டிங் பிச் மாதிரியே இல்லை, பவுலிங் பிச் மாதிரி இருந்துச்சு. பேட்டிங் விளாட இந்தியா பிளேஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதே என்னன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஆஸ்திரேலியா பிளேஸ் வந்து பேட்டிங் வந்து ஈஸியாக இருந்துச்சு, ஏன்னா டியூ கண்டிஷனால ஆஸ்திரேலியா பேட் கமின்ஸ் வந்து கரெக்டாக அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சு டியூ கண்டிஷன் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து நம்ம பேட்டிங் விளாட ஈஸியாக சாதகமாக இருக்கும், அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சு டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. லெவன்ஸில் வந்து அஸ்வின் ஆட் பண்ணல, ஆனால் அஸ்வின் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பவுலரு, நல்லா டேன்கிங்லாம் பண்ணுவார் ஸ்பின்னரில். அது ஒன்று காரணம். தோத்ததுக்கு காரணம்னா ஃபீல்டிங் தான் சார், ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எப்படின்னா எல்லா பாலையும் பின்னாடி விட்டுட்டு கைக்கு வர பாலை விட்டுட்டு கீப்பர் ரொம்ப மோசமாக பண்ணிட்டார் சார், அதனாலே பாதி மேட்ச் அப்படி போன மாதிரி அவங்களே ஃபீல் பண்ணிட்டு அப்படி மேட்ச்சை விட்டாங்க சார். அது ஒரு காரணம் ஆயிடுச்சு. ஆஸ்திரேலியா அளவுக்குன்னா எப்படின்னா அவங்க 270 போடுறாங்க, 230 240க்குள்ளே மடக்கினது அவங்க அவரோட ஃபீல்டிங் தான் அப்படி காரணமான இருந்துச்சு. டெஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியா வந்து ஃபீல்டிங் தரமாக பண்ணாங்க சார். ஆக்சுவலி பவுண்டரி போகிற பால்லாம் தரமான ஃபீல்டிங் காட்டினாங்க. டிராவிஸ் ஹெட் பிடிச்ச கேட்ச் மாதிரி, ரோஹித் சர்மா பிடிச்ச கேட்ச் மாதிரி, மற்ற பிளேயர்ஸ்ல மேக்ஸ்வெல் ஃபீல்டிங் வந்து ஆஸ்திரேலியா ஃபண்டாஸ்டிக்காக பண்ணாங்க சார். செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இந்தியா ஃபீல்டிங் வந்து கொஞ்சம் சொதப்பினாங்க, கொஞ்சம் பதட்டமாக சொதப்பினாங்க. ஆக்சுவலி கீப்பர் ராகுல் வந்து நிறைய பய விட்டார் சார், 5-6 பய விட்டார். மாற்றம் பண்ணிடுறோம் சார், சிராஜுக்கு பாலா அஸ்வினை கூட்டு வந்திருக்கணும். அப்புறம் வேற எதுவும் இல்லை சார், அந்த ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தானா எப்படின்னா ஆஸ்திரேலியானா அஸ்வின் நல்லா போடுவார், எல்லாமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா இதுக்கு முன்னாடி. அதனால அப்படி மாத்திருந்தா இன்னும் கொஞ்சம் டீம் இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருப்பாங்க. பேட்டிங் பண்ணிருப்பாங்க, பவுலிங்ல ஒரு 3 விக்கெட் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருப்பாங்க, அது ஒரு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் இந்தியாவில். ஓகே, நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ஹாட்ரிக் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவர் பவுலிங் பார்த்துக்குவாரு, பேட்டிங் பார்த்துக்குவாரு, அவர் இல்லாம போனது ஒரு முக்கியமான காரணமா என்ன பொறுத்தளவு. மற்றபடி ஆஸ்திரேலியா டீம் அந்த அவங்களை பொறுத்தவரை நல்லா பண்ணாங்க, ஆனா இந்தியாட ஃபீல்டிங் சரியில்லை, பேட்டிங் ஓரளவு பண்ணாங்க, மற்றபடி அவனும் இல்லாம பேட்டிங் சுத்தமா இல்ல சார். கோலி எப்ப அவுட் ஆனாரோ அதுல இருந்து அப்படியே ஒரு ஒரு ஆள் அப்படி ப்ரெஷர்ல வெளியே வெளியே அப்படியே வந்துட்டே இருந்தாங்க. கடைசியில் சூரியகுமார் எல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால ஸ்லோவர் பால்ல அப்படியே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அவர் என்ன பண்ண முடியுமோ பண்ணி ஒரு 240 அது ஈஸியாக சேஸ் பண்ணுறான்னு தான். ஆனால் எப்படின்னா டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த ஃபீல்டிங்கில் சொதப்பினாலே மேட்ச் முக்காசி மேட்ச் போயிடுச்சு அப்படியே.
டாஸ்ட்லாம் யோசிச்சுலாம். ஆனா இந்தியா வந்து எதுவுமே நம்ம சொல்ல நார்மலா தான் வாண்டாங்க, அதை யோசிச்சு வந்துருக்கோம். அது ஒண்ணும் இல்ல சார், நம்மளுமே நம்பிக்கைதான், இத்தனைமே ஜெயிச்சிட்டோம் இந்த மேட்சே ஜெயிச்சிடும் ஈஸியா, இப்ப பத்து மேட்ச் ஜெயிச்சிட்டோம் பதினோரா மேட்ச் ஈஸியா ஜெயிச்சலாம்னு ஒரு நம்பிக்கை, அது மட்டும் இருக்கவே இருக்க கூடாது சார். அசால்ட்டா இது ஒரு ஃபைனல் தான், நம்மள எப்படியுமா ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு ஒரு அசால்ட் தான் சார் வெற்றி. அதனால அப்படி இருக்கவே கூடாது, அந்த மாதிரி எந்த நேரத்துலயுமே அப்படி ஒரு வெற்றி இருக்கு அப்படி நினைப்பு இருக்கவே கூடாது. எந்த மேட்சா நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் எந்த மேட்ச்னா முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கணும் சார். கேப்டன் சரியில்லை சார், கேப்டன்சி சரியில்லைன்னு சொல்ல முடியாது சார். எல்லா மேட்சும் கேப்டன் பண்ணி கேப்டன்சி நல்லா தான் சார் பார்த்தாரு. முக்காசி எல்லாருமே டீம் எஃபர்ட் பண்ணாதான் கேப்டன்னாலும் சரி யாருனாலும் சரி நான் டீம் நல்லா பண்ணும். என்ன பண்ண தெரியல சமயத்துல சரியில்லைன்னு சொல்ல முடியாது சார். கேப்டன்சி எல்லாம் என்ன பண்ண தெரியாது, அது பத்து மேட்சுமே கேப்டன்சி நல்லா பண்ணிட்டு இதுலயே நல்லா தான் சார் பண்ணாரு. அது என்ன பண்ணும் தெரியல, அந்த இடத்துல எப்படினாலுமே எவ்வளவு பெரிய கேப்டன்னாலுமே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பிரஷர் ஆகதான் செய்வாங்க, ஃபைனல் மேட்ச் வரையா அதனால அப்படி ஆகதான் செய்வாங்க. அதனால அப்படி ஆயிடுச்சு என்னன்னு ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப வருத்தம் தான் சார். ஏன்னா அஸ்வினை ஏன் தெரியுமா பிளேயிங்ல ஆட் பண்ணல, கரெக்டா இந்த ஃப்ளோல போயிட்டு இருக்கோம், பத்து மேட்ச் வின் பண்ணிருக்கோம், அதனால இந்த டீம்ல போனா நம்ம கப்பா அடிச்சலாம்னு ரோஹித் சர்மா அந்த ஒரு ஃப்ளோலே போயிட்டாரு. பிளேயிங் லெவன் சேஞ்ச் பண்ணக்கூடாது, இந்த எல்லாரும் நல்லா கரெக்டா பண்ணிட்டு வராங்க பேட்டிங் சரி பவுலிங் சரியும், சேஞ்ச் பண்ணா டீம் ஒரு மாதிரியா போயிடணும் சார். இதனால அஸ்வினை சேஞ்ச் பண்ணாம அஸ்வினை போடாம ஆக்சுவலி பிளேயிங் லெவல போடாம இந்த டீமே ஃபைனல்ல ஆடுவோம், அந்த ஃப்ளோல போய் அந்த டீமை ஃபைனல்ல கொண்டு போயிருக்காரு. அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஒன்று பிலீவ் பண்ணி தான் அந்த நம்பிக்கை அந்த டீம் வச்சு போயிருக்காரு ரோஹித் சர்மா. கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்கணும், கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண அஸ்வின் வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சமீ அரைக்கிறது போல குல்தீப் அதை கொஞ்சம் முன்னாடி அரைக்கிருந்தா கூட எப்படியும் ஒரு 20-30 அடிச்சிருப்பாரு சார். அதனாலதான் ஏன்னா குல்தீப் வந்து ஸ்ட்ரைக் நல்லா மாத்தி விடுவாங்க, சமி வந்து சுத்திர பேட்ஸ்மேன் சார், குல்தீப் நல்லா ரன் ஸ்ட்ரைக் பண்ணி எதிர் பேட்ஸ்மேன் மாத்தி விடுவாரு நல்லா. அதனால குல்தீப் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும், சமீக்கு பதிலாக குல்தீப் கொஞ்சம் முன்னாடி வந்தா இந்த ரன்னு கொஞ்சம் மாத்தி விட்டு சூரியகுமார் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாம இருந்திருக்கும் சார். என்ன இது ஃபைனல் மேட்ச்ல எப்படியுமே யாருனாலும் ப்ரெஷர் இருக்கனாலே அப்படியே ப்ரெஷர் ஆயிட்டாங்க சார். எல்லா மேட்சுமே யாருமே ஆட முடியாது சார், சொல்ல முடியாதுல்ல. அதனால அந்த மேட்ச் அப்படி நம்ம தான் பேட்டிங் அணி அடிக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர்லயே எல்லாருமே அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. கோலியோட விக்கெட் தான் சார் மெயின் சொல்ல போனா, அவர் எல்லா மேட்சுமே நல்லா ஆடிட்டு வராரு அடிச்சுட்டே வந்தாரு. இந்த மேட்ச் அவுட் ஆனமே டீமே ப்ரெஷர் ஆயிடுச்சு, நீ யாரும் அடிக்க போறா அப்படின்னு ஒரு இதாயிட்டாங்க சார். அதான் சார் நல்லா விளையாடக்கூடியவர் தான் அவங்க. எப்படின்னா இதுக்கு முன்னாடி மேட்ச் பாத்திருப்பாங்க, எப்படி ஜடேஜா அவுட் ஆகுறது என்னன்னு பாத்திருப்பாங்க. அந்த லென்த்த புடிச்சு ஒரு பால் ஃபர்ஸ்ட் பால் போட்டேன்னே அவுட் இல்ல, நான் ரிவ்யூ கேட்டு நாட் அவுட் ஆச்சு, திரும்பி அதே மாதிரி அந்த பால் போட்டு ட்ரிப் ஆகி அவுட் ஆகி போயிட்டான் சார். இது வந்து 50 ஓவர், அந்த சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி ஆனவங்க T20ல வந்து கொஞ்சம் சுத்திர பேட் சுத்தி சுத்தி அடிப்பாரு, இது வந்து 50 ஓவர். அதனால சார் அது ஒண்ணு இல்லாம ஓவர் கம்மி, அவர் வந்து பினிஷர் ரோல் எடுக்கிறாரு சூரியகுமார் யாதவ், அதனால சுத்த பாத்துருக்காரு. ஆக்சுவலி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல வந்து இவரு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச், இந்த வேர்ல்டு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவர் தான். நல்லா பேட்டிங் ஆனா சிச்சுவேஷன் பொறுத்து நம்ம டீமை கொண்டு போனோம், கடைசி வரையும் நம்ம ஆடணும். அதே மாதிரி டிராவிஸ் ஹெட்டும் சரி, ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேன் கொடுத்தா ரெண்டு பேரும் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அவருக்குள்ள, அதனாலதான் ரன்னு பார்ட்னர்ஷிப்பு கரெக்டா கொண்டு போனாங்க. என்ன பதட்டமும் இல்லாம ஆஸ்திரேலியா கரெக்டா கொண்டு போய் கரெக்டா மேட்ச் வின்னிங் மூட் கொண்டு போனாங்க. இந்த மாதிரி 2003-07 பார்த்தாலுமே இப்படி நடந்திருக்கு, மூணு விக்கெட் வந்துடும் அதுக்கப்புறம் தான் அடிச்சு வைப்பாங்க, அந்த ஒரு கான்பிடன்ஸ் அடிச்சிடலாம் எப்படினாலுமே ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. அதான் சார் ரோஹித் அடிச்சிடும் இல்லாண்டி ஐயர் கோலி இது கேஎல் ராகுல் அவங்க நாலு பேர் அடிச்சாதான் உண்டு அப்படின்னு ஒரு டீம் ஆயிடுச்சு சார். அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் கோலி அடிச்சாருன்னா கோலி ரோஹித் வந்து ஓப்பனிங் பண்ணிச்சு, ரோஹித்தும் சரி கில்னும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எல்லா பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, கோலி சரி கேஎல் ராகுல் சரி ஸ்ரேயஸ்ஸரும் சரி. ஃபைனல்ல வந்து ஸ்ரேயஸ் ஒழுங்காக விளாடல டக்குன்னு போயிட்டாரு, அதே மாதிரி
ராகுல் வந்து அந்த சிச்சுவேஷன் பொறுத்த மாதிரியான அதிக பால் படிச்சு ரன் 61 அடிச்சிருந்தா 4 தான், 4 ஒரே ஒரு 4 பவுண்டரி காரணம் தான் சார் மேட்சை மாத்திச்சு. பவுண்டரி வராம சிங்கிள் பிளே பண்ணி பிளே பண்ணியே அந்த ரன் கம்மியாகி அவர் ரன் ரேட் ஃபுல்லா கம்மியாயிடுச்சு. நம்ம எப்பயும் சான்ஸ் எடுத்து ஆடினா கூட நேருக்கு கொஞ்சம் ரன்னா வந்துடும் சார். ஆமா சார், அவங்களாட்ட பாருங்க சார், எப்படின்னா 6 ஒரு பவுண்டரி எப்படினாலுமே அடிச்சிருவாங்க சார். இவங்க அப்படி இல்லை, நம்ம விக்கெட் விடக்கூடாது, பின்னாடி யாருமே ஆட மாட்டாங்க, அப்படி கண்டிப்பா சிங்கிள் மாத்தி மாத்தி ரன் ரன் ரேட் குறைச்சிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல என்ன டியூ வந்துருச்சு சார், பேட்டிங் வந்து ஈஸியா இருந்துச்சு ஆசியா பிளேயர்ஸ்க்கு. அதே மாதிரி ஃபெஸ்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா வச்சுக்க, பேட்டிங் ஆடே முடியல இந்தியாவில், பவுலிங் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. டியூ வர 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 அந்த பனி வர வர வந்து பேட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பேட்டிங். அதனால ஆசியா பிளேயர்ஸ்க்கான டியூ குறை சொல்ல முடியாது சார், எப்படினாலுமே நம்மளோட திறமை தான் இருக்காது நேச்சுரல், அது ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. அது ஜாஸ்தி தெரிஞ்சுதான் எடுத்திருக்காங்க, எப்படினாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கி அதிக ஸ்கோர் அடிச்சாதான் ஜெயிக்க முடியும் தெரியும். அப்ப அந்த இதுக்கு ஆடிக்கலாம் சார். ஏற்கனவே அவங்க சவால் விட்ட மாதிரி இறங்கினாங்க, அது ஒண்ணு இருக்கு சார். அவங்க இதுக்கு முன்னாடியே இது பிரஸ்லயே சொல்லியிருக்காரு கம்மின்ஸ், இப்படி ஜெயிக்கும் நாங்க எப்படி வேர்ல்டு கப் அடிச்சிருவோம், இந்த ஸ்டேடியத்தே ஆஃப் பண்றேன்னா கோலி விக்கெட் எடுத்து ஆஃப் பண்ணுவோம், அதே மாதிரி கப் எடுத்து ஸ்டேடியத்தோட சவுண்டே ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா சார். அதே மாதிரி பண்ணிட்டாரு சார். ஃபேன்ஸ் வந்து கம்மி தான், 15 பேர். பேட் கமிஷன் என்ன தெரியுமா சொன்னேன் பிரஸ் கான்பரன்ஸ்ல வந்து, நான் ஹோல் ஸ்டேடியத்தை வந்து சைலண்ட் ஆக்குவேன். அதே மாதிரி அவர் சொன்னது சரி, கரெக்டா அவர் கேப்டன் செஞ்சு காட்டிட்டாரு. அவங்க சொல்லி வச்சு அடிக்கிறாங்கன்னா அவ்வளவு நம்ம என்ன சார் இந்த டீமான்னு கேக்குறேன். ஜெயிச்சுட்டே அந்த ஒரு இது எல்லா எல்லா ஃபார்மட்லயும் நம்ம T20 ஃபார்மட்லயும் சரி, 20 ஓவர் ஃபார்மட்லயும் சரி, டெஸ்ட்லயும் சரி, நம்பர் ஒன் டீம் இந்தியா தான். முதல் ஆரம்பம் நல்லா ஓப்பனிங் இருக்கு அடிக்கிறாங்க, ஆனா டக்குன்னு ஒரு 3 விக்கெட் போக போக மனசு இதாயிருச்சு. ஆனா பில்டிங் சொல்ல போனா நல்லா இருந்துச்சு, பேட்டிங் நான் சொல்லிட்டேன். எந்த எக்ஸ்பெக்டேஷனோட டீம் உட்கார்ந்து ஜெயிச்சுவாங்கன்ற இதுதான். ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார் இந்தியா லாஸ்ட் பண்ணது, ஏன்னா 10 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க, 10 மேட்ச் வின் பண்ணி நிறைய ரெக்கார்ட் பிளேயர்ஸ் பண்ணிருக்காங்க. ரோஹித் சர்மா சரி, விராட் கோலியும் சரி, பிளேயர்ஸ் நிறைய பேர் கேஎல் ராகுல் சரி, நிறைய ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஃபைனல்ல வந்து இது தோக்கணும்னா கொஞ்சம் வருத்தமா தான் சார் இருக்கும் எல்லாத்துக்கும். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் குறை சொல்லுங்க, ஏன்னா அவங்க பேட்டிங் சரியில்லை, ஃபீல்டிங் சரியில்லை. ஆனா ஆஸ்திரேலியா வந்து எல்லாத்தையும் மைண்டோட தான் ஆண்டாங்க, பேட்டிங் ஃபீல்டிங் எல்லாமே கரெக்டா பண்ணாங்க. வெற்றி வாய்ப்பு இந்தியா தான் வெற்றி வாய்ப்பை முடிச்சுட்டாங்க. எதனால 10 மேட்ச் அப்படின்னா ஜெயிச்சுட்டு இந்த 1 மேட்ச் விட்டா எல்லாத்துக்கும் ஏமாற்றோம்னா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் அது, எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. எதிர்பார்த்தேன் கோலி அது இது எல்லாரும் அடிப்பாங்க, ஒவ்வொரு விக்கெட் விழுகும் போது பவுலர்ஸ் எல்லாம் அப்படி திணற ஆரம்பிச்சுட்டாங்க, பேட்டிங் ஒவ்வொரு சிங்கிளா எடுக்கிறாங்க. இது ஃபீல்டிங் அவ்வளவா பண்ணல, பின்னாடி போர் எல்லாம் விட்டாங்க மாதிரியாவே. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 6 எடுத்தோடனே மனசே இல்லை, தோத்துட்டோம் அந்த மாதிரி ஆயிடனே. அப்புறம் 3 விக்கெட் எடுத்தோடனே இருந்தது, அப்புறம் 3 விக்கெட்ல இருந்து மேட்ச் முடிச்சு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 240 அடிச்சாங்க, அப்போ உங்க மனசுல எப்படி எப்படி அவங்க இரு அசால்ட்டா அடிச்சிருவாங்க என்ன அதை சொல்றது? அப்ப அப்பயே வெற்றி வாய்ப்பு அப்பயே அடிச்சிருவாங்க, ஆனா இந்தியா டீம் அப்பப்ப முடிச்சிருவாங்க சீக்கிரமே. அது எப்படி சில ஓவர்லயே முடிச்சிருவாங்க, ஓவர் ஆல் அவுட்டே ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த தாட்டி கை விட்டாங்க, அடுத்த மாதிரி ஜெயிச்சாங்க நம்பிக்கை இருக்கு. ஆனா தோனி இருந்ததா இன்னும் நடந்திருக்காரு, வேற மாதிரி கூலா முடியிருக்கு. எப்படி சொல்றேன்னா இந்தியான்னு மட்டும் குறை சொல்லக்கூடாது, ஆனா ஆஸ்திரேலியாவுமே அந்த ஃபைனலுக்காண்டி ரொம்ப எஃபர்ட் போட்டுருக்காங்க, ஃபுல் எஃபர்ட்டுமே ஆஸ்திரேலியா போட்டதுதான். அந்த மாதிரி இந்தியாவும் போட்டதுனால எப்படினாலும் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இந்தியா தோத்தது ரொம்ப வருத்தம் தான், பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியா ஜெயிச்சாலும் ஒரு சந்தோஷம் இருக்கணும் சார். ஏன்னா அவங்க நாட்டுல போகாம நம்ம நாட்டுக்கு வந்து அடிச்சிருக்காங்க, அது ஒரு சந்தோஷம் தான் சார் எல்லாத்துக்குமே. எல்லாத்தையும் ஏத்துக்கணும் சார், தோல்வியும் இது வெற்றி எல்லாத்துக்கும் தான் சார், அந்த மாதிரி எடுத்துக்கணும் சார். இதனாலுமே இந்தியாவோட தோல்வியும் இந்தியாவோட தோல்வியை நம்மளால கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இருந்தாலும். ஆனா அவங்க அவங்களும் அவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஆப்பியில வந்து ஒவ்வொரு ரன்னையும் அவங்க எப்படியா இன்ஜுரி வந்தாலும் பரவாயில்லன்னு ஒவ்வொரு ரன்னையும் சேவ் பண்ணாங்க. ஆனா இந்தியாவில லாஸ்ட் அந்த லாஸ்ட் ஒரு பால் 4 போல போய் தட்டிட்டு இருக்காங்க, அதை உட்காந்து முன்னாடி இருக்க அந்த ஓவர்லயே முன்னாடி அப்படின்னா இவங்க ஈஸியா இப்ப அவங்களை கொஞ்சமான மடக்கி கொண்டு வந்திருக்கணும். இந்தியா ஜெயிக்கிறப்ப கூட 229 அடிச்சிருந்தாங்க,
அப்ப இருக்கப்பே அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா இப்ப இந்த தடவை அவங்க ஏன்னா சமி நல்லா போட்டிருக்காங்க, ஸ்விங் எல்லாம் பந்து எல்லாம் நல்லா போடுறாங்க, விக்கெட் எல்லாம் படப்படம் நிறுத்திடுவாங்க சொல்லி பார்த்தோம். ஆனா அப்படி இருக்கப்ப மூணு விக்கெட்டுக்கு அப்புறம் அவங்க விக்கெட் எடுக்காம அப்படியே போயிட்டு இருந்தாங்க, ஸ்விங்கும் போடல இந்த பந்தய விக்கெட் எடுக்காம இருந்தாங்க. இந்தியாவோட தோல்வி நான் வந்து ரொம்ப எதிர்பாராத தோல்வி இந்தியாது. இந்தியா கேப்டன்ஷிப் ரொம்ப மோசமாவே இருந்தது. தோனி இருந்தா இந்த டீம் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகாம கூலா விளாண்டுருப்பாங்க. பில்டிங் சிப்போ ஒன்றுமே இல்லை, இது மாத்தி மாத்தி எல்லாத்தையும் இறக்குறதுனால சமி இருந்தனால கொஞ்சம் இந்தியா கொஞ்சம் பவுலிங்ல கொஞ்சம் எல்லாத்தையும் ஆஸ்திரேலியாவை நிப்பாட்டினாங்க. மற்றபடி இந்தியா ஒன்றும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆஸ்திரேலியா தான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லாங்க. அவங்க டீம்ல எல்லாமே ஃபீல்டிங்கு கீப்பிங்கு பவுலிங் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. இந்தியாவில் அந்த ட்ரைனிங்கே இல்லை அவங்கள்ட்ட, ஒரு இது எதிர்பாராம பத்து மேட்ச் ஜெயிச்சுட்டு ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிடலான்னு டீமே கேர்லெஸ் ஆனதுனாலதான் இந்த தோல்வி இந்தியாவுக்கு. இந்த தோல்விய ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்தியா அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் மாதிரி ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் யாருமே கிடையாது. ஏன்னா இந்தியா பேட்ஸ்மேன் ஃபுல்லாக ஹை கிளாஸ் பிளேயர் மாதிரி எல்லாருமே லெஜண்ட் சொல்ல போனாலே. ஆனால் ஆஸ்திரேலியா டவல் அப்படி யாருமே இல்லை. ஃபுல்லாகவே வார்னர் தவிர மிச்சம் எல்லாமே இப்போ யங் பிளேயர் அந்த மாதிரி தான், ஸ்மித்து அவங்கள தவிர. ஆனால் இந்த மேட்ச்ல எப்படின்னா லவ்ஸேனும் ஹெட்டும் ஆடின விதமே வேற சார். அந்த சிச்சுவேஷனுக்கு பொறுத்து எங்கே பிளே பண்ணணும், சிங்கிள் ஆடணும், ஃபோர் எந்த இடத்துல அடிக்கணும், அந்த மாதிரி நேரத்தில் கரெக்டாக ஆடி அவங்க டீமை வின் பண்ண வச்சாங்க சார். அப்புறம் பவுலிங்கில் வந்து ஸ்டாருக்கு இந்த வேலைகளும் அவ்வளோவா எதுவும் பண்ணலை. ஆனால் இந்த மேட்ச்ல வந்து நல்லா பண்ணிட்டார் சார். அதுமாதிரி கம்மின்ஸும் அப்படிதான், கம்யூனிஸ்ட் ஏசிலுட்டு வந்து அந்த இதை பண்ணதான் சார் அவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆஸ்திரேலியா சொல்ல போனா. கம்யூன்ஸ் வந்து இந்த வேர்ல்டு கப் வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாரு. ஏன்னா லீக் மேட்ச்லாம் ஒழுங்காக பண்ணல, ஃபைனல் வந்து அவர் சொன்னாரு அதே மாதிரி சொல்லி பண்ணிட்டாரு. வேர்ல்டு கப்ல அவரோட பெஸ்ட் ஃபிகரை காட்டினாரு. பவுலிங் சரி, எல்லாமே சரி, ஃபீல்டிங் சரி, ஃபீல்டிங்லாம் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க, ஒரே சொல்ல முடியாது. பேட்டிங்கும் சரி, ஆனா மூணு விக்கெட் போனுச்சு. அதுக்கப்புறம் அந்த சிச்சுவேஷன் புரிஞ்சு டிராவிஸ் ஐட்டும் ரபிசனும் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆனாங்க, மேட்ச் வின் பண்ணிட்டாங்க சார். இந்தியா லாஸ்ட் மேன் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப கவலையாயிடுச்சு சார். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து அழுதுனாங்க, ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். ரோஹித் சரிங் கோலி சார் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. மோகமத் சிராஜ்லாம் பாவம் சார், ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இந்த தடவை என்ன போன, இந்த தடவை போனா என்ன, நெக்ஸ்ட் தடவை பார்த்தோம்னா 2022 வந்து வேர்ல்டு கப் வருது, அப்ப பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் கப்பு முக்கியம்பிக்கலு. உங்கள் தினசேவல்.